7/6/2024 கேட்டதை கொடுக்கும் மூன்றா பிறங்க. நேரம் இன்னைக்கு வழிபடக்கூடிய முறை. உங்களுக்கு பணம் வந்து வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதும், இந்த வழிபாட்டோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நாட்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, அது எப்படிடா தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வழிபாட்டு முறையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து சந்திர தரிசனத்தினுடைய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு அதாவது மாலை 6:48 இருந்து 7:56 வரைக்குமே இந்த சந்திர தரிசனம் வந்து இருக்கும். இந்த நேரத்துக்குள்ள உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வழிபடணும். அப்போ தான் முழு பலன்களும் கிடைக்கும். அந்தந்த தேவைக்கு எப்படி வழிபடணுங்கிறத நான் ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். இந்த எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த தரிசனம் பண்ணுறதுனால என்ன பலன்கள் ஏற்படும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இது இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, நீங்கள் நம்மளுடைய கனவுபலன் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் அனுப்பப்படும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு சந்திர தரிசனம், அதாவது மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகுங்க. அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரியறதில்லை, ஆனால் இந்த மூன்றாம் நாளான துவி திதியை திதியில் தெரியும் நிலவுங்க. அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். மூன்றாம் பிறையானது இரவு வரதுக்கு முன்னே 6:30 மணி அளவில் தோன்றுங்க. மூன்றாம் பிறைய தெய்வீக பிறை அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தராருங்க. அதனால இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் இல்லைங்க. அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியே நாம் தரிசிக்கும் பாக்கியத்தை பெறோம். இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம, இல்லைனா ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி அப்படிங்கிறத இடைவிடாம ஜெபிச்சு வந்தீங்கன்னா மனம் அமைதி பெறுங்க. அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம். தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த நிலையிலும் மன வியாதிகளோ வராது. செல்வ வளம் பெருகும், தேவைகள் பூர்த்தியாகுங்க. சரி, இந்த சந்திரனை எப்படி வணங்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவாக வணங்கக்கூடியது. ஒரு தாம்பளம் தட்டில் பச்சரிசி இல்லைனா பச்சை நெல் பரப்பி அது மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு இல்லைனா பருத்தி நூல் திரி போட்டு அது மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து, அதாவது விளக்கு எரியுது பார்த்தீங்களா, அது வெளியில் வந்து வழிபாடு செய்யணும். அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டும். அவங்களோட அதாவது பிறையை பார்த்து கையேந்தி வணங்க வேண்டும். தேவையை கேட்கணும். இந்த தேவையை கேட்கும் முன் இன்று காலையில் இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது உணவு இல்லைன்னா தண்ணீர் அப்படின்னு தர்மம் செஞ்சுருக்கணும். சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தி தாங்க கேட்கணும். அதுவே யாசகம் பெறதுக்கு ஆகும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணன் கிட்ட யாசகம் பெறும்போது கையேந்தி பெற்றார். சிவபெருமான் கூட அனுதினம் அவரவர் செய்து கொண்டுள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி தான் பலனை அவரவருக்கு பிச்சையிடுவார். அதனால அடிபணிந்து முழு மனதோடு வணங்கணுங்க. இந்த மாதிரி வணங்கி முடித்ததுக்கு அப்புறம் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து பூமியில விட்டு தீபத்தை அணையாம நடுவீட்டில் கொண்டு வந்து வச்சு வணங்கணும். இது போல குறைஞ்சது 3 தரிசனத்தை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லது. ஆயுளுக்கும் செய்து வந்தாலும் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் வளம் பெறும். சரி, இந்த மாதிரி வந்து கும்பிட்றதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் செய்யறவங்களுக்கு அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி கிடைக்கும்.
அதே காலை வேளையில பிரம்ம முகூர்த்தமாகும், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தமாகும் அப்படின்னு அந்த வேளையில சந்திர தரிசனம் செய்து வீட்டுல விளக்கேற்றி வழிபட்டா செல்வம் பெருகுங்க. திருமணமான தம்பதி சமதாராக சந்திர தரிசனம் செய்யலாம். திருமணமாகாதவங்க பெற்றோரோட சேர்ந்து மூன்றாம் பிறை தரிசிக்கலாம். இதனால குடும்ப ஒற்றுமை பெருகும். சந்திர நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துல பிறந்தவங்க தங்களோட வாழ்நாள் முழுவதுமே இந்த மூன்றாம் பிறை தரிசனம் கண்டா சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம். சந்திரனை தரிசிக்கும் வேளையில கையில காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுங்க. சரி, இப்ப நம்ம எந்தெந்த பிரச்சனை இருக்கிறவங்க எப்படி வழிபடணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்டுல பண வரவு வந்து அதிகமாகணும்னா இந்த மூன்றாம் பிறைய எப்படி வந்து வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாவது நாள் வரக்கூடியதுதான் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு. எந்த மாதிரியான முக்கியமான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா கிடைக்கும் நன்மைகளும் இருக்குதுங்க. பொதுவாகவே இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யறதுனால பல நன்மைகளும் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிப்பட்ட மூன்றாம் பிறை தரிசனம் குழந்தைகள் மேற்கொண்டா அவங்களோட திறமைகள் அதிகரிக்கும், அவங்களோட கற்கும் திறனும் அதிகரிக்கும். இதுவே உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களே, மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது உங்களோட உள்ளங்கையில நடுவுல ஒரு நாணயம், அது 1 ரூபாய் நாணயமா இருந்தா பெஸ்ட், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு நாணயம் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை பணத்தை நோட்டா கூட வச்சு சந்திரனை நோக்கி கைகளை நல்லா விரிச்சு வைத்து சந்திர பகவானை நோக்கி வழிபாடு செய்யும். அப்படி வழிபாடு செய்யும் போது ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை இல்லைன்னா 108 முறை சொல்லி மனமுருகி சந்திரனை நோக்கி நன்கு வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிய பிறகு நீங்க கைகளில் வைத்திருந்த நாணயத்தையோ அல்லது பணத்தையோ உங்களுடைய பீரோவில் அல்லது உங்க வீட்டில் பணம் வைக்கிற இடத்தில் வையுங்க. இப்படி மூன்றாம் பிறை வழிபாடு செய்தா மிகுந்த நன்மைகள் வந்து சேரும். மூன்றாம் பிறை தரிசனம் செய்யறதுனால உங்களுடைய முற்பிறவி பாவம் எல்லாம் நீங்கும், பண வரவு அதிகரிக்குங்க. சரி, இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை முக்கியமா செய்யக்கூடிய நட்சத்திரக்காரவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, விநாயகர் இவங்க மூவருமே சந்திரன் மூன்றாம் பிறையை தங்களின் தலையில் வைத்துள்ளாங்க. அதனால இது மூன்றாம் பிறையை தரிசிப்பதால் இவர்கள் மூவரின் அருளையும் நீங்க பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாம சந்திரனோட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களின் பிறந்தவங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை செய்யறதுனால உங்களோட வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் வந்து சேருங்க. பொதுவா ஆயுளுக்கு சொந்தக்காரவங்க சந்திரன் அப்படிங்கறதுனால ஆயுளை நீட்டிக்கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூன்றாம் பிறைய வந்து வழிபாடு செய்யறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க. இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டா இப்ப இதுதான் ரொம்பவுமே முக்கியமா இந்த மூன்று நட்சத்திரக்காரவங்க சந்திரனை வழிபடணும். நண்பர்களே, மேலுமே உங்களுக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் பத்தி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.